ஹாய் குழந்தைகளா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைகளா இன்னைக்கு அந்த பல்லருக்கு கொடுத்த டார்ச்செல்லாம் தாண்டி ஒரு வழியா ஐயப்பன் கோயிலுக்கு எல்லா சாமிகளும் வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த ஐயப்பன் கோயில் 18 படி ஏற விடாம அந்த பல்லருக்கு நிறைய விதத்துல பிரச்சனை தரா. அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு எப்படி அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போனாங்கன்னு பாக்கலாமா? சாமிகளா, அங்க பாருங்க, ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம். வாங்க சாமிகளா, ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு, வாங்க போலாம். அந்த சாமிகளா மெல்ல மெல்ல ஐயப்பன் கோயில் கிட்ட போனாங்க. ஏ பல்லருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கே? அங்க பாரு, சாமிகளா ஒரு வழியா சபரிமலைக்கு வந்து சேர்ந்துட்டானுங்க. அவங்க மட்டும் மேல ஏறிட்டாங்கன்னா நம்ம கதை முடிஞ்சிச்சு. எப்படியாவது உங்களை தடுத்து நிறுத்தாகணும். அந்த சாமிகளா சேர்ந்து கோயிலை சுத்தி ஒரு ரவுண்ட் வந்துகிட்டு இருந்தாங்க. ரெண்டு முறை கோயிலை சுத்தி வரணும், அதுக்காக ரெண்டு முறை கோயிலை சுத்தி வந்தாங்க சாமிகள்லாம். சாமிகளா ஒரு வழியா கோயிலை சுத்தி வந்தாச்சு, இனிமேல ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த விளக்கு தூணை மட்டும் வழிபட்டுட்டு மேல போக வேண்டிதான். ஏய் பல்லருக்கு, அங்க பாரு, விளக்கு தூணு போயிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஏதாவது பண்ணி தடுத்து நிறுத்து. ஏ சக்திமான், நீ அமைதியாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்டியானை வந்து அவங்களுக்கு ஆபத்து கொடுக்க போகுது. அந்த காட்டியானை நான் மதம் பிடிக்க வச்சுட்டேன். இந்த சாமிகளா ரெண்டாவது முறை கோயிலை சுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. சாமிகளா அப்படியே நின்னுங்க, அங்க பாருங்க, ஒரு யானை ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்குது. பாக்குறது கோயில் யானை மாதிரி தெரியல, ஏதோ மதம் பிடிச்சு வருது. எல்லாரும் அப்படியே நின்னுங்க. அந்த பல்லருக்கு போய் அந்த காட்டியானை மதம் பிடிக்க வச்சுட்டா. இந்த காட்டியானை மெல்ல மெல்ல வேகமா வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தராக கருப்பசாமி போய் யானைக்கு மதம் பிடிக்க வச்சதை அப்படியே தெளிய வச்சாரு. கருப்பசாமி ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க, யாரோ என்ன மதம் பிடிக்க வச்சுட்டாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத கடம்பா, இது நிச்சயமா இந்த பல்லரிக்கோட வேலையா தான் இருக்கும், நான் பாத்துக்கிறேன். ஏய் பல்லரிக்கி, நீ போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிருச்சு. உன்னை நம்புனா எதுவுமே பண்ண முடியாது. அவங்க பாருங்க, நிச்சயமா அந்த 18 படியில ஏறிடுவாங்க. அவனுல ஏற விடாம நான் பண்றேன். அந்த சாமிகள்லாம் அந்த 18 படி ஏறதுக்கு முன்னாடி அந்த விளக்கத்தூணை சுத்தி வந்தாங்க. கோயில் விளக்கப்படி அந்த விளக்கத்தூணை சுத்தி வந்து வணங்கினதுக்கு அப்புறம் தான் 18 படி ஏறணும். எல்லாரும் சுத்தி வந்ததுக்கு அப்புறம் அந்த தூண் முன்னாடி நின்னு சாமி கும்பிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த கருப்பு சக்திமானம் அப்படியே போய் அந்த விளக்கு தூண் அப்படியே பிடிச்சு கீழே தள்ளி விட்டான். தூண் அப்படியே வந்து அந்த சாமிகள் மேல விழுந்துருச்சு. தூணுக்கு அடியில எல்லா சாமிகளும் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்பதான் அந்த ஹல்க் வந்து அந்த தூண் அப்படியே தாங்கி பிடிச்சிருந்தான். சாமிகளா, யாரும் கவலைப்படாதீங்க, நான் பிடிச்சிட்டேன். உங்களுக்கு எல்லாம் எந்த அடிப்படல இல்ல, எப்படியாவது வெடி எந்திரிச்சு போங்க. சாமிகள்லாம் அப்படியே அதுல இருந்து தப்பிச்சுட்டாங்க. விளக்கு தூணு வணங்கினாதான் நம்ம போக முடியும். ஹல்க் எப்படியாவது விளக்கு தூணை தூக்கி நிப்பாட்டுங்க. அந்த ஹல்க் அப்படியே விளக்கு தூணை தூக்கி அப்படியே நிப்பாட்டிட்டாரு. நான் தூக்கி நிப்பாட்டிட்டேன், இப்ப எல்லாரும் சாமி கும்பிடுங்க. சீக்கிரம் 18 படியில ஏறி அந்த ஐயப்பனை போய் கும்பிடுங்க. அந்த சாமிகள்லாம் வந்து 18 படியில முதப்படி ஏற ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு படியா ஏறி மேல ஏறிலாம் நினைச்சாங்க. ஆனா இந்த முறையும் அந்த பல்லருக்கும் சக்திமான் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணாங்க. ஏய் பல்லருக்கு பாரு, அந்த 18 படி ஏறிட்டாங்க. நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அதுதான். என்ன பண்றது, ஏதாவது பண்ணு. ஏ சக்திமான், நீ ஒண்ணு கவலைப்படாத, அவங்க இன்னும் 18 படி ஏறல, 13 படி தான் நிக்கிறாங்க. அங்க நிக்கிறாங்க பாரு போலீஸ்காரங்க, அவங்க நம்மால சேர்ந்தவங்க தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க தடுத்து விட்டுருவாங்க. அவங்க நாளா அந்த 13 படியை தாண்டி மேல போகவே முடியாது. வாங்கடா வாங்க, எப்படி மேல ஏறிங்க நானும் பாக்குறேன். ஏய் பல்லருக்கு, நீ சொல்ற மாதிரி நான் செய்யறேன். சாமிங்க மெல்ல மெல்ல ஏறி வந்துகிட்டே இருந்தாங்க. 12 படியில ஏறி நின்னு அந்த ஐயப்பனை நோக்கி வணங்கினாங்க. சாமியே சரணமய்யப்பா, சாமியே சரணமய்யப்பா. ஏ ரங்குண்டான், நான் சொன்ன மாதிரி செஞ்சிரு, 13 படியில நிக்கிறாங்க. இந்தா என்ன, இதை ஊத்தி விட்டுடா. அவங்க எல்லாம் ஏறி வந்துட்டு இருக்கும் போது பல்லருக்கு கொடுத்த அந்த எண்ணெயை அந்த படி ஃபுல்லா ஊத்தி வச்சுட்டாவே. அந்த 13 படியை காலை எடுத்து வச்சவனே எல்லாரும் வலிக்கிட்டு தம்முன்னு கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுக கூடாதுங்கிறதுக்காக சிவபெருமான் வந்து அப்படியே தாங்கி பிடிச்சிட்டாரு. பக்தர்களே சீக்கிரம் மேல போங்க, நீங்க யாரும் கீழே விழுகல, எப்படியாவது மேல எந்திரிச்சு போங்க. சிவபெருமானே ரொம்ப நன்றி, வாங்க சாமிகளா மேல ஏறி போலாம். ஏய் எங்க பக்கத்துல கீழே தள்ளி விடுற, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் போய் அந்த ரெண்டு போலீஸ்காரங்களையும் அடிச்சிட்டாரு.
சாமிகளையா அழிக்கிற, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பல்லறிக்கையும் சத்தியமானையும் அழிச்சிட்டாரு. சாமிகளா, அந்த கருப்பு சத்தியமானும் பல்லறிக்கையை அழிச்சிட்டேன், இனிமேல் நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை. 18வது படி ஏறி அந்த ஐயப்பனை போய் சாமி கும்பிடுங்க. அந்த 18வது படி ஏறி முடிச்சு ஐயப்பனை சாமி முள்ளான்னு போகும்போது அந்த சிகப்பு சக்திமான் வந்துட்டான். ஏய், உங்களை ஏற விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த படிக்கட்டை அப்படியே உடச்சு விட்டுட்டான். சாமிகளா 18 படி ஏறும்போது டம்முன்னு அப்படியே கீழே போகுது. கீழே உழுகலான்னு போகும்போது டப்புன்னு வந்து யாரோ ஒருத்தர் பிடிச்சிட்டாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த பல்ஜாயினா காட்டுவாசிகள் தான். விரட்டோ, சீக்கிரமா இந்த பாலத்தை தாங்கி புடி, நம்ம தான் இவங்களை காப்பாத்தி ஆகணும், சீக்கிரமா. இந்த பல்ஜாயினா கூட்ட சேர்ந்த எல்லாருமே வந்து தாங்கி பிடிச்சிட்டாங்க. சாமிகளா, இப்ப எல்லாரும் தாங்கி பிடிச்சிட்டோம், சீக்கிரம் கோயிலுக்கு மேல ஏறி போங்க. இந்த சாமிகளா எந்திரிச்சாங்க. என்னது, மறுபடி தாப்பாத்திட்டாங்களா பல்ஜாயினா காட்டுவாசிகளே? ரொம்ப ரொம்ப நன்றி, வாங்க சாமிகளை மேல போலாம். ஒரு வழியா 18வது படி தாண்டி அந்த ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணிட்டாங்க. சாமிகளா ஒரு வழியா ஐயப்பனை பார்த்தாச்சு. சாமியே சரணம் ஐயப்பா, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வழியா நம்ம ஐயப்ப சாமிய பார்த்தாச்சு. ஐயப்பனுக்கு இருமுடி இறக்கி வைப்ப, வாங்க. இந்த இருமுடி இறக்கி வச்சோனே ஐயப்பனே வராரு. ஏ சக்திவான், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஏன் பக்தர்களையா வேலை ஏற விடாம தடுத்த? எந்த படியில நீ ஏற விடாம தடுத்தியோ அதே படியில இருந்து உன்னை கீழே தள்ளி விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சக்திமான அப்படியே படியில இருந்து அப்படியே கீழே தள்ளி விட்டாரு. சக்திமான் தட தட தடன்னு கீழே விழுந்து வந்து அப்படியே அழிஞ்சிட்டான். வேணா ஐயப்பா, விட்டுரு ஐயப்பா, ஐயப்பா சாமி என்ன மன்னிச்சிடுங்க.